தொடர்ந்து வார வாரம் மூன்று சொல் அகராதிகளை வகாபுலரி வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். கொரிய மொழியில் எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த வாரத்துக்கான மூன்று சொல் அகராதிகள் சொல்லக்கூடிய கொரியன் வகாபுலரிஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் வந்து என்னென்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேராசிரியர், அப்புறம் ஆசிரியர், அப்புறம் வந்துட்டு சேர்மேன், அதாவது ஒரு கம்பெனியோட தலைமை செயல் அதிகாரின்னு சொல்கிறோம் இல்லையா, சிஇஓ, அந்த மூணு பேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி வந்து பேராசிரியரை கொரிய மொழியில் அழைக்கிறது, எப்படி ஆசிரியரை கொரிய மொழியில் அழைக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு பேராசிரியர், பேராசிரியர் வந்து கியூசுனிம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கொரியில் எழுதணும் அப்படின்னா கியூசுனிம், கியூசுனிம் அப்படின்னா கியூசுனிம், இது வந்து கியூ சுனிம், கியூசுனிம், கியூசுனிம் அப்படின்னா வந்து பேராசிரியர் அப்படின்னு அர்த்தம். பேராசிரியர்னா பல்கலைக்கழகத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய பேராசிரியர்கள் பற்றி. இந்த நிம் அப்படின்றத இந்த கியூசு அப்படின்னா வந்து பேராசிரியர், நிம்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து நிம், என்ஐஎம் சொல்லுவோம், நிம். அந்த நிம்ன்றது வந்து ரொம்ப மரியாதையான ஒரு பொருளைக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ அதனால் வந்து நம்ம கியூசு அப்படின்னு சொல்லக்கூடாது, கியூசுனிம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடணும். இப்போ என்கிட்ட வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து கியூசுவாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன், அதாவது என்னை நானே வந்து பெருமையாக சொல்ல முடியாது, அந்த மாதிரி சொல்ல வரேன். ஸோ நான் வந்து இப்போ ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒர்க் பண்ணுறேன்னா, நான் யாருக்கிட்டையாவது என்னை பற்றி சொல்கிறேன்னா, நான் வந்து இந்த பல்கலைக்கழகத்தில் கியூசுவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி என்ன வந்து நீங்கள் கூப்பிட்றப்ப வந்து கியூசு அப்படின்னு கூப்பிட்டிங்கன்னா அது வந்து மரியாதை குறைவாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து நினச்சிக்குவாங்க. அதனால் வந்து கியூசு நிம் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஸோ எந்த வார்த்தைக்கு பின்னாடியும் நிம் என்ற வார்த்தையை வந்து சேர்த்து பயன்படுத்துங்க, சரிங்களா. கியூசு நிம் அப்படின்னா வந்து பேராசிரியர் அப்படின்னு அர்த்தம், பேராசிரியர் அப்படின்னு அர்த்தம். இது வந்து முதல் வார்த்தை கியூசு நிம். அண்டு ஸோ ரெண்டாவது வார்த்தையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர், ஆசிரியர் அப்படின்றது வந்து பொதுவாக எல்லா கல்லூரி வேலை பார்க்குறவர்களையும் ஆசிரியர் அழைக்கலாம், பள்ளிக்கூடத்து எல்லாத்துக்குமே பொதுவாக ஆசிரியர்னு அழைக்கும், குரு ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் வந்து ஆசிரியர்னு அழைக்கும். ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவது சொன் சாங் நீம், சொன் சொன் சாங் நீம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நிம் என்ற வார்த்தை வந்து ரொம்ப மரியாதையாக இருக்கக்கூடிய வார்த்தைகள். அதனால் சொன் சைன் நிம் வந்து கொரிய மொழியில் எழுதணும் அப்படின்னா சொன் சைன் நிம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நிம் அப்படின்ற வார்த்தை குறிக்கும். இதோட வார்த்தைகள் ஆல்பபெட்ஸ் எல்லாமே நம்ம ஒவ்வொரு வகுப்புலேயும் வந்து பார்த்துட்டு வரோம். அதனால் வந்து பாருங்கள், இது வந்து சொன் சைன் நிம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அடுத்த வார்த்தையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெப்பியோ நிம் சொல்லுவோம். மூன்றாவது வார்த்தை வந்து தெப்பியோனிம், அதை பற்றி வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது வார்த்தை வந்து சொன்சன்னிம், சொன்சன்னிம் அப்படின்னா வந்து ஆசிரியர் அப்படின்னு அர்த்தம், ஆசிரியர் வந்து ஆசிரியர் அப்படின்னு அர்த்தம். ஆசிரியர் அப்படின்னா வந்து நமக்கு தெரியும் எல்லாமே வந்து ஆசிரியர். ஸோ நிம் என்ற சொன்சன்னிம், நிம் என்ற வார்த்தையை வந்து மறக்காமல் நம்ம சேர்த்துக்கணும், அது வந்து மரியாதைக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். ஸோ சொன்சன்னிம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆசிரியர், இது வந்து இரண்டாவது வார்த்தை. மூன்றாவது வார்த்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு கம்பெனியோட சிஇஓன்னு சொல்கிறீங்க, தலைமை செயல், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னா தலைமை செயல் அதிகாரி சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து கொரிய மொழியில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கொரிய மொழியில் எழுதணும் அப்படின்னா தெப்பியோனிம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெப்பியோனிம் அப்படின்னா வந்து சிஇஓன்னு சொல்கிறோம் இல்லையா, தலைமை செயல் அதிகாரி, ஒரு கம்பெனியோட தலைமை இடத்துல இருக்கக்கூடிய தலைமை அதிகாரி, அது பிரசிடென்ட் ஆஃப் த கம்பெனி, கம்பெனியோட பிரசிடென்ட்டு, அந்த மாதிரி எல்லா மொழியும் சேர்த்து சொல்லலாம். அது வந்து தெப்பியோனிம், தெப்பியோனிம், தெப்பியோனிம். இப்போ இந்த மூன்று வார்த்தைகள் இன்றைக்கி வந்து நம்ம வந்து தெளிவாக பார்த்துருக்கோம். நிம் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து அது மரியாதையுடைய வார்த்தையாக கருதப்படும். அதனால் எப்பயுமே கியூசு நிம், சொன்சன்னிம், தெப்பியோனிம், வேறு எந்த வார்த்தைகள் இருந்தாலும் அதை வந்து நம்ம நிம்முன்னு போட்டு மரியாதையாக வந்து சொல்கிறது வந்து, இப்போ டாக்டர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஈசா அப்படின்னு சொல்லுவோம், ஈசா நீம், ஈசா அப்படின்னா டாக்டர்,
ஈசா, ஈசானா டாக்டர் அர்த்தம். ஈசா ஈசா நிம் அப்படின்னு சொல்லுவோம். டாக்டர் மருத்துவர்கள், மருத்துவர்கள் மரியாதை வந்து ஈசா நிம் கூட போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து வரும் காலத்தில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த நிம்ன்ற வந்து மரியாதை உள்ளேயான வார்த்தை வந்து நிம்னு சொல்கிறோம். ஸோ இந்த வாரம் மூன்று வார்த்தைகள் நான் மறுபடியும் எழுதுகிறேன். முதல் வார்த்தை வந்து கியூசு நிம், கியூசு நிம். அப்புறம் வந்துட்டு சொன்சை நிம், சொன்சை நிம். மூணாவது வார்த்தை வந்து தெப்யோ, தெப்யோ நிம், தெப்யோ நிம். ஸோ சொன்சை நிம்னா வந்து பேராசிரியர், ஆசிரியர் வந்து சிஓ தலைமை செயல் அதிகாரி அப்படின்னு சொல்றான். ஸோ வந்து இந்த வாரம் இந்த மூன்று வார்த்தைகள் மறுபடியும் சொல்றேன். கியூசு நிம், கியூசு நிம், சொன்சை நிம், கேபியோ நிம். கியூசு நிம் அப்படின்னா பேராசிரியர், சொன்சை நிம் அப்படின்னா ஆசிரியர், கேபியோ நிம் அப்படின்னா தலைமை செயல் அதிகாரி, அதுக்கான பிரசிடண்ட் ஆஃப் த கம்பெனி சொல்லுவோம். ஸோ இந்த நிம்ன்ற வார்த்தை ரொம்ப மரியாதையாக இருக்கக்கூடிய வார்த்தை. ஸோ இந்த வாரம் இந்த மூன்று வார்த்தைகள் கியூசு நிம், சொன்சை நிம், கெக்யூ நிம், இந்த மூன்று வார்த்தைகளை பற்றி இன்னும் தெளிவாக பார்த்தோம். அடுத்த வாரம் வேறு விதமான ஒரு மூன்று வார்த்தைகளை பற்றி மிக தெளிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.